உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி செய்ய போறீங்க? இன்னைக்கு நம்ம யூஷுவல் ஸ்வாகா தான், பிரியாணி. ஓகே, இன்னைக்கு வந்து முட்டை பிரியாணி பண்ண போறோம். அது கூட வந்து வெள்ளரிக்காய் வச்சு சாலட் பண்ண போறோம். சூப்பர், பண்ணலாம். பிரியாணினா எனக்கு உயிர். சரி, இது வந்து முட்டை பிரியாணி அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வந்து என்னடா இது முட்டை பிரியாணி, ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போற முட்டை பிரியாணியை வந்து பயங்கர ரிச்சாக ரொம்ப ஹைலைட்டடாக நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வேக வச்சுக்குவோம். முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம 6 முட்டையை எடுத்திருக்கோம். இதில் 5 முட்டையை தான் நம்ம பாயில் பண்ண போறோம். ஒரு முட்டை வந்து இருக்கட்டும். ஓகே, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, பாதி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆனியன்ஸ், நல்லா ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக அந்த வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா முங்க முங்க டீப் ஃப்ரைடாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கடாயிலே வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை பிரியாணி வெரைட்டிஸ் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? அப்படியே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு ஒரு ரிவ்யூ இந்த மாதிரி போகும்போது சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து சாப்பிடுவோம். ஒன்று வந்து இந்த ராஜஸ்தானி ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அப்போ போனால் அங்கே உள்ள பிரியாணி. அப்புறம் நம்ம தமிழ்னு சொல்லும்போது அங்கே ஒரு பிரியாணி இருக்கும். கர்நாடகான்னு சொல்லும்போது அதில் ஒரு பிரியாணி. அந்த மாதிரி நார்த் இந்தியா ஒரு ஒரு ரீஜியன்லேயும் வந்து பிரியாணி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் அந்த மாதிரி சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான். ஏன்னா பிரியாணி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பிரியாணி அப்படின்னு கிடையாது, பிரியாணி அந்த மாதிரி அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால எவ்வளோ ஃப்ளேவர் கொடுத்தீங்கனாலும் வந்து சாப்பிடுவாங்க மக்கள் பிரியாணி மட்டும். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் வச்சு பண்ணுறோம் ஒரு சில பிரியாணி, அதே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் வச்சு பண்ணும்போது வேற ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து என்ன சொல்கிறது, கணக்கே இல்லாமல் வெரைட்டி வந்து கொடுக்கலாம் நீங்கள். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், நல்லா பயங்கர சூடாக இருக்கணும். அப்போ தான் போட்ட உடனே வெங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சி ப்ரௌனாக வரும். ப்ரௌனாக வரணும், கருகிடக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். கருகிருச்சுன்னா கசப்பாயிடும், ஆனால் நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காயம் பார்த்தீங்கன்னா போடும்போது நல்லா அந்த உதிரி உதிரியாக உதுத்து விட்டு போடணும். ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு நிமிஷம் வந்து நம்ம டச் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி ஒரு சைடு மட்டும் பயங்கரம் ப்ரௌன் ஆகி கரிஞ்சு போயிடும். ஸோ பிரியாணி எப்போ பண்ணாலும் ஒரு பதட்டம் படபடப்பெல்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு அது இருக்குமா இல்லைன்னா அப்படின்னு இருக்கும். எனக்கு பிரியாணினாலே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது என்ன சொல்றீங்க, இப்போ கூட்டு குழம்பு அந்த மாதிரி வைக்கணும்னா தான் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், நிறைய வெட்டணும், அதுக்கப்புறம் இது அதுன்னு சொல்லிட்டு, சரி சோறு வச்சாச்சா, குழம்பு வச்சாச்சா, கூட்டு வச்சாச்சா, சரி ஏதாவது ஒரு ஃப்ரை அந்த மாதிரி. இப்போ பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே தேவையில்லை. பிரியாணி ஒரு ராய்த்தா, டீப் ஃப்ரை வந்து இருந்தால் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, அந்த மாதிரி ஆயிரும். அதனால பிரியாணினாலே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், வேலை கம்மி, ரொம்ப ஈஸியாக வந்து போயிட்டே இருக்கலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா எலபரேட்டாக, அதாவது கொஞ்சம் நல்லா விரித்து பண்ணுறது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஏன்னா முட்டைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றது, முட்டை பிரியாணி முட்டை பிரியாணியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து முட்டை பிரியாணியா அப்படின்னு சொல்லக்கூடாது, முட்டை பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக தான் வந்து இவ்வளோ எலபரேட்டாக பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அவசர அவசரமாக அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வராது. ஓகே, பிரியாணி வரும், ஆனால் பிரியாணியோட ஆக்சுவல் டேஸ்ட் வராது. நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு, திராட்சை அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கு என்ன, அதனால போட்டுட்டு உடனே எடுத்துக்கணும்.
ஸோ இந்த முட்டை பிரியாணிக்கு முட்டை வந்துட்டு ஒரு 5 முட்டை விதம் வேக வச்சுருக்காங்க. ஒரு முட்டையை தனியாக வச்சுருக்காங்க. அது ஃபைனலாக என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு சைட் வந்துட்டு ஒரு வானலியில் எண்ணெய் நல்லா சூடேற விட்டு, சூடு ஆனதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதே எண்ணெயில் வந்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துருக்காங்க. முட்டை பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம வந்து அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 3/4 பதம் வெந்திருக்கணும். ஓகே, ஸோ அது ரெடி பண்ணிக்குவோம். ஸோ முட்டை பாயில் ஆயிடுச்சு, முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரைஸ் வந்து வேக வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். பாஸ்மதி ரைஸு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்காங்க. தண்ணி கொதிச்சிருக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் பாதி இது வந்து சேர்த்துக்கிட்டா போதும். சரி, இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்ட அரிசியும் சேர்த்துக்குவோம். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த பக்கம் வந்து ரைஸ் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இந்த சைடு வந்து கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நெய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீதி வச்சிருக்கிற அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் சேர்த்துக்குவோம். இது கூட நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினா இலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். நல்ல வந்து டார்க் கிரீன் கலர் வர அளவுக்கு வதங்கணும். இதுவும் எங்க எங்க டேஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டதா இல்ல? ஆமா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நானும் தான் பிரியாணி பண்ணுவேன். அப்போ வந்து என்ன பிரியாணிக்கு என்ன தேவை, முதல்ல வந்து எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு இந்த இது ஃப்ளேவர் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு, அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினாவெல்லாம் வெட்டி போட்டு, வெங்காயம் போட்டு, இந்த மாதிரி சரி ஒரு 5 நிமிஷம் சரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு, அடுத்து தக்காளியை போடு, இந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். ஆனால் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற பிரியாணி வந்து அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிட்றது வேறு மாதிரி இருக்கும். அப்போ தான் ஏன் நம்மளும் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை தானே நம்மளும் போடுறோம். அப்போ நமக்கு மட்டும் ஏன் வரமாட்டேக்கி அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் வந்து நான் ரீட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம்னா இந்த மாதிரி வேகணும், இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி வேகணும்னா அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வருமே தவிர சும்மா வந்து நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வராது. நான் கொத்தமல்லி, இந்த புதினாலாம் போடும்போது அது நல்லா வந்து வதங்கி இருக்கணும். வதங்கினா தான் அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் தான் சரி ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஓகே அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த டேஸ்ட்டு ஓஹோ இதுதான் சீக்ரெட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வெங்காயம் வேணும். இது வந்து நம்ம பொடிசா நறுக்கி வச்சுருக்கிறது. கொஞ்சம் ஓகே, ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நீல வாக்கில் நறுக்கி இந்த மாதிரி ப்ரௌன் ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். இது கூட இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். வெங்காயம் போட்டதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து இதோட சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டாக கேரமலைஸ் ஆகி வேகும். போட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரைஸ் 3/4 வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு இல்லாம? ஆ, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள்,
மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி கிடைக்கும். ஏன்னா இதில் நம்ம சிக்கன் மட்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணல கிரேவி வர்றதுக்கு. ஸோ அதனால் மல்லித்தூள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். வத்தல் பொடி வேணும். இப்போ இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அண்ட் முட்டை வெந்ததுக்கு அப்புறமா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து பாஸ்மதி அரிசியை போட்டு வேக வச்சுருக்காங்க. ஸோ அரிசி வேக வைக்கும் போது அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு பேனில் எண்ணெயும் நெய்யும் காய வச்சு மீதம் இருக்கிற அந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் சேர்த்து அதோடு வந்து கொத்தமல்லி புதினா வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினாங்க. மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்காங்க, தனியா தூள் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம இது கூட தயிர் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ இந்த பிரியாணிக்கு தக்காளி இல்லை? ஆ, தக்காளி கிடையாது, தயிர் தான். தயிர்லேயே வந்து உங்களுக்கு தக்காளியோட புளிப்பு இருக்குது. ஸோ அதனால் தயிர் தான் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம சாதம் போடும்போது அது கூட சேர்த்துட்டோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். தண்ணி வேணும். தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த டைமில் முட்டையை வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி கீறி விட்டுக்கலாம். கீறும்போது வந்து பார்த்து கீறணும், முட்டை வந்து பிரிஞ்சிடக்கூடாது. கீறி அந்த முட்டையை வந்து உள்ளே சேர்த்துக்கும். முட்டையை வந்து உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து எல்லா சைட்லேயும் கொஞ்சம் நல்லா இதாகும். கொஞ்சம் திக்காகி மேலே வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். ஏன்னா நம்ம கீறி விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மசாலாவும் வந்து அந்த முட்டை உள்ளே வந்து போயிடும். ஸோ அது முட்டை உள்ளே கூட அந்த ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு. மசாலா தூளெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சு தோல் உரித்து முட்டையை சேர்த்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு, மேலே எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓரளவுக்கு கிரேவியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்கிற ரைஸு சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம், வெங்காயம் வந்து மேலே தூவிக்கலாம். அது கூட இந்த முந்திரி திராட்சை எல்லாம் வந்து சேர்த்துக்கும். இப்போ நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு முட்டை, அது இது வந்து உடைச்சு இந்த முட்டை கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா மிளகுத்தூள். முட்டையை உடைச்சிட்டு அது கூட வந்து கொஞ்சமா உப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா ஃபோர்க் எடுத்து நல்லா முட்டையை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது மேலே அங்கங்கே இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இப்படி இப்படி பிரித்து பிரித்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த முட்டையை வந்து
ஹோல் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதிலெல்லாம் அப்படி ஊற்றிட்டு மேலேயும் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி ஊற்றிட்டோம். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அதில் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக அப்படி தெளித்து விட்டால் போதும். இப்போ இதை மூடி போட்டு தம் போட்டுடலாம். ஓகே, ஸோ தம் போட்டோம் பார்க்கலாமா? ஆமாம், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாசனையே வந்திருக்குமே. ஆமாம், இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக யூஸ்வலாக எல்லாம் பண்ணுற எல்லா பிரியாணிக்கும் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரைஸை வந்து எடுக்கணும், ஏன்னா உள்ள முட்டை இருக்கு இல்லையா, முட்டை வந்து உடஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஊற்றின முட்டையும் அங்கங்கே இருக்கும். ஆமாம், அந்த ஊற்றின முட்டையும் இருக்கும், அது வந்து நம்ம நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஸோ முட்டை ஃப்ளேவர் வந்து அப்படியே பிரியாணி ஃபுல்லாக இருக்கும். வேக வச்ச முட்டைன்னு இல்லாமல் நம்ம உடச்சி வேற ஊற்றிருக்கோம், அதனால் இந்த பிரியாணியில் வந்து முட்டை ஃப்ளேவர் இல்லைன்னே சொல்ல முடியாது. முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ராய்த்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராய்த்தாவுக்கு வந்து தயிர் வேணும். வெள்ளரிக்காய் வச்சு ராய்த்தா இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ அதனால் தயிர் சேர்த்தாச்சு, வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோம். வெள்ளரிக்காய் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம், துருவினா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் கூட நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சமாக உப்பு, ஜீரகத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சூடான முட்டை பிரியாணி, அது கூட வெள்ளரிக்காய் ராய்த்தா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ மேம். ஸோ நம்ம பிரியாணி ராணி வந்துட்டு இன்னைக்கு நமக்காக முட்டை பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ முட்டை பிரியாணி வந்து யூஸ்வலாக ரொட்டீனாக எல்லோரும் செய்கிற மாதிரி ப்ராசஸ் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் சும்மா பேசும்போது சொல்லுவாங்க, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட பிரியாணி வந்து நான் கண்ணை மூடிட்டே பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ உண்மையிலே நீங்கள் ரொம்பவே ப்ரௌடாக சொல்லிக்கலாம், ஏன்னா இது வரைக்கும் எனக்கு நிறைய பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எல்லாமே வந்து ரொட்டீன், மசாலாஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது தான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிற மெத்தட், ஒன்று ஆட் ஆன் பண்ணுறது, ஒன்று குறைக்கிறதுலே வந்து ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே மாறிடுது. இன்றைக்கும் இந்த எக் பிரியாணி வந்துட்டு, ஸோ இதுக்காக போய் சிக்கன் இதெல்லாம் வாங்க டைம் இல்லாத டைம் ஈஸியாக வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க, எக் வந்து எப்போவுமே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இப்போ வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனை தாண்டி எக்கிடேரியன் வேறு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக எக் பிரியாணி. ஸோ வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.